ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டிஎன்இஏ கோட் 1149, அந்த காலேஜ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் சென்னையில் ஓஎம்ஆரில் ஜேபிஆர் நகரில் இருக்குது. இந்த காலேஜ் ஜேபிஆர் நகரில் சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அட்ஜசன்ட் பில்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜ் ரேஞ்சில் வருது. இது வந்து 2011 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அந்த அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வருது. இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரன் பண்ணியிருக்கனால இந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து இந்த காலேஜும் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலேஜில் வந்து சென்ட்ரல் லைப்ரரி, பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு அது போக வந்து செமினார் ஹால்ஸ், ஆடிட்டோரியம் எல்லாமே வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட டிபார்ட்மெண்ட், ஹாஸ்டல், பிளேஸ்மெண்ட் மற்றும் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வந்து ஒரு சின்னதாக லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து காலேஜ் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து இது ரீச் ஆகும். இந்த சென்ட் ஜோசப் காலேஜில் 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. யூஜி ப்ரோக்ராமில் 6 டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த காலேஜில் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதனோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 170 140 வரைக்கும் இதனோட கட் ஆஃப் இந்த காலேஜில் நமக்கு இடம் கிடைக்கும். ஸோ இது ரவுண்டு 2 காலேஜு. நீங்கள் ரவுண்டு 2 வெயிட் பண்ணுறீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் தாராளமாக இந்த காலேஜில் கொடுக்கலாம், சிஎஸ்சியே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இதனோட இங்கே உள்ள ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். வெளியூரில் உள்ளவங்க வந்து ரவுண்டு 2 காலேஜ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ள ஹாஸ்டலுக்கும் மெஸ் ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து up to 2 lakhs வந்து உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக வந்தால் அந்த ஃபீ ரேஞ்சில் வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது மாறுபடும். ஒவ்வொரு இயருக்கும் 4 lakhs அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது டிபார்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கேபிடேஷன் ஃபீ வந்து மாறும். அது வந்து நீங்கள் காலேஜை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த ஃபீ அமௌண்ட்டு தெரியும். டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வர்றவங்களுமே வந்து இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது 2 lakhs கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. மெஸ் வந்து நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் கிடைக்கிறது அப்படிங்கிறனால உங்களுக்கு மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறதுனால அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. up to 3 lakhs, 2.8-3 lakhs அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அந்த ஃபீ வந்து மாறும். டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக வரவங்களுக்கு காலேஜ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் மெஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் சேர்த்து 2.8 lakhsலேருந்து 3 lakhsக்குள்ளே வரும் உங்களுக்கு. இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு பிளாக் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்போ அட்மின்கான ஒரு பிளாக் தனியாக, ஒரு பிளாக் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்க மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் பிளாக் அதே மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இதில் இருக்கிற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேபுக்கு, ஒர்க் ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தனி பிளாக்ஸ் மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் வச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கேன்டீனும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அந்த ஏரியாக்கெல்லாம் கடுத்து ஸ்பேசியஸாக ஒரு கேன்டீன் வந்து நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. நம்ம வெளியிலேருந்து விசிட்டர்ஸாக போனாலும் சரி, ஒரு டே ஸ்காலர்ஸும் சரி, நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த காலேஜில் சொல்லணும் அப்படின்னா ப்ளே கிரவுண்டெல்லாம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் கிட்டத்தட்ட பக்கத்து கேம்பஸில் இருக்குது. ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலும் அதுக்குரிய ப்ரொவிஷனில் வந்து அவங்க நீட்டாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிகமான கட் ஆஃப் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீமும் அவங்க இதிலேருந்து கொடுக்குறாங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற பேஸில் அந்த காலேஜிலேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸோட கட் ஆஃப் பார்த்துடலாம். இதில் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஓசிக்கு 174, பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 150.5,
எம்பிசிக்கு 162.5, எஸ்சிக்கு 131.5, எஸ்சிஎனில் எஸ்டினில். இந்த கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் ரேஞ்சு. இந்த வருஷம் வந்து 2024 வந்து கொஞ்சம் கூடலாம் இல்லை கம்மியாகலாம். மோஸ்ட்லி வந்து கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓசிக்கு 166, பிசி 156.5, பிசிஎம் 150.5, எம்பிசி 154.5, எஸ்சி 120.5, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட் நில்து. ட்ரிபிள்இ வந்து அதனோட கட் ஆஃப் ஓசி 153.5, பிசி 142, பிசிஎம் 144, எம்பிசி 140.5, எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டானதாக வர்றதுனால அதுவும் பிளாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி 167.5, பிசி 159, பிசிஎம் 149, எம்பிசி 156, எஸ்சி 126.5, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி நில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதனோட கட் ஆஃப் ஓசி 167, பிசி 157.5, பிசிஎம் 154, எம்பிசி 158, எஸ்சி 126.5, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி நில். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 130, பிசி 118, பிசிஎம் 118.5, எம்பிசி 112, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து அந்த கேண்டிடேட் கரெக்டான இதில் வராதனால அதுவும் இல்லை இருக்குது. இந்த மாதிரி இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 170லேருந்து ஒரு 140 அந்த ரேஞ்சில் இருக்குது. மெக்கானிக்கல்கெலாம் பார்த்தீங்கன்னா 130ல தான் ஓப்பனே அந்த மாதிரி இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சிஏ வந்து 130 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா 70% வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள இயர்லலாம் வந்து 70% வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர் வந்து ரிசெஷன் பீரியட்னால அவங்க வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. பட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எந்தெந்த கம்பெனிஸில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப் டு 712 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க லாஸ்ட் இயர் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட சென்ட் ஜோசப் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டே ஸ்காலருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பார்த்திங்கன்னா சிட்டியில் உள்ள மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ்க்கு வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் உங்களுக்கு 2 lakhs அப்படின்னும் போது அதுவும் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. ஃபீஸில் எல்லாமே அந்த மாதிரி தான் கவர் ஆகுது. ஸோ இது மெயினான அந்த ஓஎம்ஆர் ஏரியாவில் ஜேபிஆர் நகரில் இருக்கிறதுனால வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸே நிறைய இருக்குது. மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.